எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சண்டே ஈவினிங்கில் ஒரு ஸ்க்ரீனிங்க்கு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு நாள் நான் ஆஃபீஸில் நொந்து நூடுல்ஸ் ஆகி கேட்கலையா ஒரு நாள் வந்து ஆஃபீஸில் நான் நொந்து நூடுல்ஸ் ஆகி ஆட்டோவில் வந்துட்டு இருக்க சமயத்தில் அவசரமாக அருண் கால் பண்ணி ஐ ஹேட் யூ ஐ லவ் யூன்னு ஒரு சூப்பரான சீரீஸ் பார்த்தேன் அப்படின்னு வந்து சொன்னார். நான் அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை அதுக்கு ஈவெண்ட் நடக்கலாம் நடத்தலான் இருக்கோம், ஒரு இதுக்கு வந்து நீ பேசுன்னு சொல்லி கேட்டார். ஓகே, நானும் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸில் வண்டே ரொம்ப நாள் ஆகுது அப்படிங்கிறதுனால சரி ஓகே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அப்புறம் அவர் என்ன பண்ணார்னா, ரொம்ப நல்ல மனசோட என்ன சொன்னார்னா, நீ வந்து ஏதோ ஒன்று நீயே செலக்ட் பண்ணிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் வந்து நான் மறந்து போயிட்டேன், அதனால் வந்து இந்த அன்ஃபாலோ வந்து என்கிட்ட கொடுத்துறாங்க. என்னென்னா, இது ரிலீஸ் ஆன சமயத்துலேயே வந்து எனக்கு அந்த ஹோல் சீரீஸில் கான்டென்ட் வைஸாகவும் சரி இல்லை மேக்கிங் வைஸாகவும் சரி பெருசாக ஒரு உடன்பாடு இல்லாத ஒரு 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 ஃபிலிம்னால் வந்து அது இதுதான். என்னென்னா முக்கிய அதில் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு க்ளோஷர் வந்து கொடுத்தது வந்து எனக்கு பெருசாக அதில் உடன்பாடு இல்லை. மற்ற நாலு ஃபிலிம்ஸ்லையுமே கூட அந்த க்ளோஷர் வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க, அது நம்ம கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து இவங்க எதுக்கு சண்டை போட்டாங்க, எதுக்கு திருப்பி சேர்ந்தாங்க அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு தெரியாது. இன்னொன்று வந்து இதை இன்றைக்கி நான் மத்தியானம் பார்த்தேன், அப்புறம் இப்போ பார்த்தேன், ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது இவனுக்கு சண்டை போகிறத பார்க்குறப்ப. அது வந்து எந்த தப்பும் கிடையாது, என்னென்னா அது பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்து கிளறி விட்டுருச்சு. நான் காலேஜ் படித்த சமயம்னு வந்து நினைக்கிறேன். அப்போ வந்து இப்போ தான் நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு வேறு வேறு பேரெல்லாம் வந்து வைக்கிறோம். அப்போ வந்து நான் ஒரு பையன் கூட வந்து பழகிட்டு இருந்தேன், பட் அது ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது, ஒரு டேட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் வந்து ஃபேஸ்புக் வந்து இப்போ நான் ஈரோட்டில் படித்தேன், அந்த ஏரியாவுக்கு வந்து அறிமுகமான காலகட்டம் 2009-2010 அந்த காலகட்டத்தில். அப்போ வந்து என்ன நான் என்ன நினச்சிட்டு இருப்பேன்னா, ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து ஃப்ரெண்ட் ஆகிறவங்க எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு தான் வந்து ஃபேஸ்புக் பற்றின என்னோட புரிதல் வந்து அப்போ இருந்தது. அப்போ ரேண்டமாக வேறு டிபார்ட்மெண்ட் பையன் ஒருத்தன் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து அதை அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இதே மாதிரி ஒரு ஒரு வாரம் வந்து அந்த பையன் என் கூட சண்டை போனால், அதுக்கப்புறம் தான் அந்த டேட் ஃபேஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணேன். அது வந்து வேறு விஷயம். இதில் வந்து என்னென்னா, இது இவ்வளோ ஒரு 10 இயர்ஸ் வந்து ஆயிடுச்சு, இன்னுமே வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பேக் கொடுத்ததுக்கு ஒரு காக்கா காக்கா பொழுதுக்காடா இவ்வளோ பெரிய அழப்பிற அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து ஒரு பெரிய சண்டையை வந்து போட்டாங்க. இதை பார்க்குறப்ப என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை உண்மையாகவே நம்ம பூமர் ஆகிட்டோம் போல இருக்கு, நம்ம வந்து ஆகிட்டோம், இதெல்லாம் வந்து வேறு ஏதோ ஒரு வேர்ல்டு இன்னும் நடந்துகிட்ருக்கு போல இருக்கு, இன்னும் யாரும் வந்து இதாகி வரல அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. பட் இட்ஸ் ஆல் ஓகே, எனக்கு அது எல்லாமே ஓகே தான். ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஆரம்ப கட்டங்களில் ஒரு புரிதல் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ஃபேஸை வந்து எல்லாருமே கடந்து வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இதில் எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்க எப்படி வந்து அந்த க்ளோஷர் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் வந்து இந்த ஃபேஸில் இருந்திருக்கலாம், இல்லை வந்து இப்போ இருந்துட்டு கூட இருக்கலாம். அதெல்லாம் வந்து என்னென்னா, இது ஓகே நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம் போல இருக்குது, நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. இது வந்து உண்மையாகவே ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப பவுண்ட்ரிஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீ வந்து ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன், இந்த ரெண்டு பேர் நடிச்சிருக்கவங்களுக்குமே ரெண்டு கேரக்டர்ஸ்க்குமே, நீ யாரை ஃபாலோ பேக் பண்ணுற ஃபாலோ பண்ணுற, நீ யார் கமெண்ட் போடுற அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப போயிட்டு மைன்யூட்டாக போயிட்டு பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்லாம் வந்து அவசியம் கிடையாது. இது ஒரு கட்டத்தில் எங்கே போய் முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ அந்த பையன் வந்து கேட்டான்ல, நான் அவளுக்கு போட்டப்போ வந்து நீ சண்டை போட்டல அப்படிங்கிறது, திருப்பி திருப்பி பழி வாங்குறதுக்காக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து டார்ச்சர் பண்ணி இது வந்து ஒரு வாரில் போய் முடியும். நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸ்க்கே வந்து இந்த பிரச்சனை இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். இப்போ ஒய்ஃப் வந்து எங்காவது வெளில போகணும்னு சொல்கிறப்ப புருஷன் கார விட மாட்டான், புருஷன் எங்கே ட்ரிப் போகணும்னு சொல்கிறப்ப கொண்டாடி கார விட மாட்டான். இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கப்ப இது ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக வந்து போயிட்டு முடியாது. ஸோ வந்து ஒரு பவுண்ட்ரிஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே எதில் எதில் நான் தலையிடலாம், எதில் எந்த அளவுக்கு வந்து எனக்கு லிமிட் இருக்குது, நான் ஹஸ்பண்டுங்கிறதுக்காக இல்லை பாய் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக எந்தெந்த விஷயம் எல்லா விஷயங்களையுமே நான் தலையிட முடியுமா, அது எல்லாத்தையும் கேட்டுக்கணுங்கிற கட்டாயம் வந்து எனக்கு இருக்கா அப்படிங்கிற விஷயங்களில் வந்து நம்ம கிளியராக இருக்கிறது வந்து லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஷார்ட் டேர்முக்கு வந்து வேணால் அது உங்களுக்கு வந்து அது ஒரு உரிமையாக நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ஒரு பொசசிவாக இருக்கிறது தான். ஒரு வேறு நான் காதலிக்கிறது எப்படி காட்டுறது, உண்மையில் நான் பொசசிவாக இருக்கேன் அதை வச்சு நீ காதலிக்கிறவங்க புரிஞ்சுக்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. லாங் டேர்முக்கு வந்து அது ஆப்வியஸாக வந்து செட் ஆகாது. அதனால் இந்த படத்தை வந்து நீங்கள் அந்த மாதிரி நல்ல ஆங்கிளில் வந்து எடுத்துக்கிட்டு க்ளோஷர் இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காம செல்ஃப் அனாலிசிஸ் வந்து பண்ணி பவுண்டரிஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு. நிறைய பேர் வந்து நான் பார்த்துருக்கேன், இப்போ ஒரே இப்போ நான் இருந்தது நான் ஒரு ஸ்டோரி சொன்னேன் இல்லையா, வந்து என்னோடய கிளாஸ்லேயே இருப்பான், அப்போ என்னால் போய் கூட சொல்ல முடியாது அவங்ககிட்ட நான் பேசுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் பார்த்துட்டு தான் இருப்பான்.
அப்போ வந்து என்ன அப்படின்னா, ஒரே ஆஃபீஸில் வந்து நம்ம இருக்கோம், ஒரே இடத்துல வந்து இருக்கோம், போகிறோம் வரோங்கிறப்ப எல்லா நேரத்துலையும் வந்து நம்மளால் அதை டீல் பண்ணிட்டே இருக்க முடியாது. மென்டலாக வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகும். அது ஒவ்வொன்று பண்ணுறப்பையும் வந்து இதை பண்ணால் இதுக்கு லைக் போட்டால் அவன் திட்டுவானா, ஹார்ட்டின் போட்டால் திட்டுவானா, இல்லை வந்து கமெண்ட் போட்டால் திட்டுவானா அப்படின்னா யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஒரு டயரிங்கான ஒரு விஷயம். அது நம்ம எனர்ஜியை வந்து நம்ம நல்ல நல்ல விஷயங்களுக்கு தான் வந்து செலவு பண்ணுமே தவிர இந்த மாதிரி சிலியான விஷயங்களுக்கு வந்து செலவு பண்ணக்கூடாது. ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக மட்டும்தான், இந்த மாதிரி விஷயங்களுக்காக கிடையாது. ஸோ இதை தான் வந்து நான் இதன் மூலமாக சொல்ல நினச்சேன். மற்றபடி மீதி இருக்கிற 4 ஃபிலிம்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல படங்கள். அது டிஸ்கஷன் வர்றப்போ வந்து நம்ம அடுத்து பேசலாம். தேங்க்யூ.